அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ எங்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் காயத்ரி ரேமா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்க பயமே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. இந்த படத்தில் மட்டும் என்னால் சொல்ல முடியும் ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஸ்கிரிப்டே ரொம்ப ஃபனியாக இருக்கும். ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு ஹாரர் காமெடி நாங்கள் சொல்கிறதுல ஹாரர் எலிமெண்ட் வந்து நீங்கள் ஹாரர் ஸ்பெல்லிங் முடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். காமெடி தான் படம் ஸ்டார்ட் டு எண்டு. ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே நான் அந்தளவுக்கு விழுந்து விழுந்து சிரித்தேன். ஷூட் அப்போ நான் 30 டேக்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அந்தளவுக்கு சிரிச்சிருக்கேன் ஷூட் சீன் அப்போவே. ஸோ இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் நல்ல சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இப்போவே தெரியும். ஸோ இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீம்லேயே நான் தான் காமெடி பீஸ், பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் எந்த சீன் எடுத்தாலுமே இந்த பொண்ணு இப்போ ஒரு 10 வாட்டி சிரிக்கும். ஸோ கேமராமேன்லாம் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் சைடில் போய் உட்காந்துருப்பாரு, கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு வந்து முடிச்சிட்டியாமா ஓகேவா ஆரம்பிச்சிடலாமா, அந்தளவுக்கு நாங்கள் வந்து சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ பேய் படம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் எங்கெல்லாம் எடுத்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ லொக்கேஷன் வந்து மறையூர்னு ஒரு இடம், கேரளாவில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் கேரளா பார்டரில் ஒரு ஃபாரஸ்ட்டில் நட்டு நடுவில் ஒரு வீடு இருக்கும், அதுதான் மறையூரில் ஒரு இந்த வீடு ஃபுல்லாகவே இந்த படம் அங்கே தான் ஷூட் பண்ணோம், அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அண்ட் அங்கே வந்து ஃபோனுக்கு ரேஞ்ச் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து டீமுக்குள்ளே தான் பேசிக்கணும், வெளியில் யார்கிட்டையுமே பேச முடியாது, யாருமே உட்காந்து ஃபோன் நோண்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ஷூட் பண்ணோம். ஸோ இந்த படத்தை பாட்டில் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ரொம்ப கிளாமராக இருக்குது, அதில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கிளாமர் என்ன கிளாமர், ஒரே ஒரு சாரியில் இருக்கேன். பட் பாட்டு வந்து கொஞ்சம் க்ளோஸ் இதில் இருக்கும், ரொமான்டிக் ஒரு சாங்கில் இருக்கும். அண்ட் அந்த பாட்டு ஃபுல் படத்தில் நான் வந்து எப்படி வீட்டில் இருக்கிற மாதிரி பேனர் இந்த பல்லு விளக்காத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இருப்பேன். பாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் அழகாக ஒரு சாரிலாம் கட்டிட்டு ஓ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பாட்டில் மட்டும்தான் இருப்பேன். இந்த படத்துலேயே ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, அந்த பாட்டு தான் இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினான பாட்டு அதுதான். ஸோ அந்த பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான லீடு. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நிறைய கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காமெடி சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள், நீங்களே நிறைய டேக்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சீன்ஸ் வந்து ஒன்று இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டரைசேஷனே எப்படின்னா ஒன்று ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன், அப்படி இல்லை பே எங்களை டார்ச்சர் பண்ணோம் அந்த டார்ச்சரையும் சேர்த்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். போக போக நாங்கள் வந்து பேய்க்கு ஒரு ஒரு பாவம் பேய்க்கு பேயோட லெவலில் அதுக்காக பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கோம், அதுக்கு நடுவில் நாங்கள் போய் மாட்டிப்போம். ஸோ அந்த காமெடி ஒன்று போகும். ஸோ ஐதர் இப்படி காமெடியாக இருக்கும் இல்லை அப்படி காமெடியாக இருக்கும். லாஸ்ட் படத்தோட எண்டு ஸ்டார்டில் கொஞ்சம் ஹாரர், லாஸ்ட்டில் கொஞ்சம் சென்டிமெண்ட், அவ்வளோதான். அதர்வைஸ் படம் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து சிரிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த டைட்டிலில் கேட்கும் போதே பேய் இருக்க பயமே அப்படின்னா பேய் வந்து ஃப்ரெண்டாக அந்த மாதிரி தோணுது. ஏன்னா நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா பேய் தான் வந்து வில்லனா இருக்கும். சோ இது வந்து ஃப்ரெண்ட் மாதிரி தோணுது. ஆமா, சோ இதுல டைரக்டர் வந்து பேய சுத்தி இருக்கிற நம்பிக்கை, பேய சுத்தி இருக்கிற மிஸ்கன்செப்ஷன், இல்ல பேய சுத்தி இருக்கிற ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்று இருக்கும், பேய்னா பயம் ஊர்த்தும், பேய்னா கொலை பண்ணும், பேய்னா இப்படிதான், பேய்னா அப்படிதான் சொல்றது எல்லாத்தையுமே உடைச்சு பேய்க்கு பேயோட லெவலில் பேயோட அந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு பாவம் போயிட்டுருக்கோம், நம்ம தான் அதுக்கு நடுவில் போய் சிக்கி ஏதோ ஏடா கூட பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி பேய் வந்து இப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் தான் சொல்கிறேன், டைரக்டரோட வார்த்தைகள், நான் வந்து ஒரு இல்லை நீங்கள் வந்து ஒரு ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு ஒரு பர்சன், நீங்கள் ஏன் செத்த உடனே வில்லனாக மாறணும், நீங்கள் செத்தாலுமே இன்னோசென்ட்டாக தான் இருப்பீங்க. அதே இது இப்போ பேய் வந்து ஒரு வில்லங்கமான பேய் வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ணுதுன்னா அவங்களும் செத்தா பேயாக தானே மாறுறாங்க. ஸோ அங்கே மட்டும் எப்படி டிஃப்ரென்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து யோசிச்சு தான் இந்த படமே எழுதினார். ஸோ அதனால நிறைய அவர் சொல்கிற மாதிரி மூட நம்பிக்கைகளை வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஸ்பெஷலி கிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பேய் இருக்க ஏன் பயப்படணும், மேபி பேய் கூட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கலாம், மேபி பேய் கூட ஜாலியாகவும் நல்ல ஒரு நல்ல ஆமாம். உங்களை பத்தி சொல்லுங்க. சோ நீங்க சென்னை பொண்ணா? நான் வந்து பான் கேரளா, பிராட் அப் பாம்பே, பட் அவுட் அண்ட் அவுட் தமிழ் பொண்ணு. சோ சென்னை பொண்ணுன்னு இல்லை பட் தமிழ் பொண்ணு. சோ ஒரு 10 இயர்ஸா இப்ப சென்னையில இருக்கேன். சோ தமிழ் நல்லா பேசுறீங்க. வீட்லயும் தமிழ் பேசுறோம். அண்ட் 10 இயர்ஸா இப்ப சென்னையில இருக்கேன். சோ கொஞ்சம் சென்னை லோக்கலாவும் பேசுறேன். ஆமாமா, உங்களை மாதிரி அழகான பொண்ணு கிட்ட லோக்கலான வார்த்தைகளை எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க, எப்பயா தேவை போட்டா மட்டும் யூஸ். ஷூர் ஷூர். சரி ஓகே. ஸோ உங்கள் படத்தோட டீம் பற்றி சொல்லுங்க. எங்கள் டீமே ஃபுல் வந்து அண்டர் 30 டீம் அப்படி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்து இறங்கி அந்த
பங்களா நாங்க ஷூட் பண்ற பங்களாவோட கதவை திறந்து பாக்குறேன், எல்லாம் பசங்களா சுத்துறாங்க, எல்லாருமே ஹலோ எப்படி இருக்கீங்க. அப்புறம் எல்லாம் போக 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 லைக் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3-4 days தான் நாங்க எல்லாருமே வாங்க போங்க உட்காருங்கன்ற லெவல்ல இருந்தது. 4 days அப்புறம் எல்லாருமே மச்சான் உட்கார் மச்சான் இதுதான் சீனு, ஓகேவா நீ இப்படிதான் பண்ற, ஏ என்ன பிரச்சனை உனக்கு, இந்த மாதிரி தான் 4 days அப்புறம் மாறிட்டோம் எல்லாருமே. ஸோ டீமே ரொம்ப யூத் டீம்ன்றதுனால ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன இந்த சீனில் போட முடியுன்றதுலாம் டிஸ்கஷன்லாம் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இட் வாஸ் ஒரு யூஸ்வலாக இருக்கும் ஒரு டைரக்டர்னால் பயப்படணும், ஐயோ சார் எப்படி சார் அப்படிலாம் கிடையாது. இங்கே டைரக்டரும் வாஸ் 1 person, எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடணும், மேலே கீழே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அப்படி தான் இருந்தது ஃபுல் படம் ஷூட். ஸோ படத்தில் வந்து உங்களுக்கு பாட்டெலாம் பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அண்ட் ஜோஸ் ஃப்ராங்க்லின் அவர் வந்து மியூசிக் டைரக்டர், அவர் இதுக்கு முன்னாடி என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கும் மியூசிக் போட்டிருக்காரு. இட் வாஸ் அமேசிங். நான் அப்போவே யோசித்தேன் எப்பா இந்த மியூசிக் டைரக்டர் செம்மையாக போடுறாரு அப்படின்னு, நான் யோசிச்சு 2 days அப்புறம் எங்கள் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் போடுறாரு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் சாங் வந்து சைந்தவி மேம் சொல்லணுமா எப்படி பாடுவாங்க, ஐயோ அப்படி அவங்க பாடுறது ஃபீமேல் சாங்கு, அதுக்கு லிப்ஸிங் மட்டும்தான் பண்ணல, பட் அந்த சாங்கில் வந்து நான் எனக்கு ஐயோ லிரிக்ஸ் தெரியாது. சரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று பாடுங்க. ஏன் நான் பாடணும், பாக்குறவங்க ஏதாவது இந்த பொண்ணு அழகா பாடுது, வேற மியூசிக் டைரக்டர் பார்த்துட்டு நல்லா பாடுறாங்களே சிங்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்வீட். ஓகே ஜஸ்ட் ஒரு ஸ்டான்ஸா மட்டும் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் சித்ரா மேமோடது, அதே தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். பாடுறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறியேன் இழுத்தறியேன் எனக்கு இல்ல பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் எடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன். சூப்பருங்க, வேற லெவல்ல பாடுறீங்க. நான் கூட சார் சும்மா நார்மலா பாடின்னு பார்த்தா வேற லெவல்ல2020. ஸோ 2021 வந்து ஜாலியாக போகணும் அந்த ஒரு டெசிஷனில் தான் January 1st நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே ஜாலியாக வந்து படம் பார்த்து சிரிக்கட்டும், அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சு நம்ம சிரிச்சு ஆரம்பித்து சிரிச்சு சூப்பராக போகணும் அப்படின்ற ஒரு இதில் January 1st 2021 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்க பயமின் படம் பார்த்துட்டேன், படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து போய் தியேட்டரில் பாருங்கள். ஸோ மக்கள் போய் ஏன் படம் தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு வரலாம். 2021 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆல்ரெடி 2020 ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உருட்டி தள்ளியிருக்கோம். ஸோ 2021 வந்து நமக்கு சூப்பராக போகணும் அப்படி. ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஜாலியாக சிரித்து ஹப்பா இதே மாதிரி வருஷம் போயிட்டா சூப்பர்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் படம் அப்படி காமெடியாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வாங்க வந்து நீங்கள் ஸ்மைலோட இந்த இயர் ஆரம்பிக்கணும், அதனால எல்லோரும் தியேட்டர்ஸ் வாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எஸ் ப்ளீஸ் லைக் காமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நாங்கள் இன்னும் அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்காக அந்த சைட்ல ஒரு நோட்டிபிகேஷன் சைன் பண்ணி ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ வீல் ஆல்வேஸ் பி இன் டச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.